நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு மேற்கொண்டார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு பேரழிவை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்தார். காலை 11 மணிக்கு கண்ணூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்த பிரதமர் மோடியை கேரள ஆளுநர் ஹாரிப் முகமது கான் மற்றும் முதல்வர் பினராய் விஜயன் ஆகியோர் வரவேற்றனர். அங்கிருந்து விமானப்படை ஹெலிகாப்டரில் பயணம் செய்த அவர் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பாதிப்பு அப்படி ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார். அப்போது பிரதமருடன் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி சிறப்பு விமானத்தில் இருந்தார். வான்வழி ஆய்வுக்கு பிறகு அவரது ஹெலிகாப்டர் கல்பட்டாவில் உள்ள பள்ளி மைதானத்தில் தரையிறங்கியது. கேஷே சைலஜா எம்எல்ஏ மற்றும் தலைமை செயலாளர் டாக்டர் வி வேணு மற்றும் டிஜிபி ஷேக் தர்வேஷ் சாஹிப் மற்றும் கண்ணூர் மாவட்ட ஆட்சியர் அருண் கே விஜயன், கண்ணூர் நகர போலீஸ் கமிஷனர் அஜித்குமார், பாஜக தலைவர்கள் ஏபி அப்துல்லா குட்டி மற்றும் சி கே பத்மநாபன் உள்ளிட்டோர் விமான நிலையத்தில் பிரதமரை வரவேற்றனர். பிரதமர் மோடி தனது பயணத்தில் நிலச்சரிவில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்திக்கிறார். அது மட்டுமல்லாது ஹெலிகாப்டரில் பிரதமர் மோடியுடன் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி, ஆளுநர் ஆரிப் முகமது கான், முதல்வர் பினராய் விஜயன் ஆகியோரும் சென்றனர். பின்னர் முதலமைச்சருடன் கலந்துரையாடும் பிரதமர் பல்வேறு நிவாரண குழுக்களையும் சந்திக்க உள்ளார். பேரிடருக்கு பாதிக்கப்பட்டவர்களுடைய மறுவாழ்வுக்காக மத்திய அரசிடம் 2000 கோடி ரூபாய் சிறப்பு தொகை கோர மாநில அரசு முடிவு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.